அன்னதானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜீவகாணி ஒழுக்கத்தை அன்னதானம் செய்யுங்கள், மதபயத்திலிருந்து விடுபடுங்கள், அன்னதானம் செய்யுங்கள் நோயில்லா வாழ்வுறுங்கள், அன்னதானம் செய்யுங்கள் மரணமில்லா பெருவாழ் புரிவுங்கள். அப்ப அன்னதானம் செய்கிற மக்களுக்கு எல்லா கோணைகளும் நீங்கும். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவன் பொறாமை உணர்ச்சி இருக்காதவனுக்கு அன்னதானம் என்ன அன்னதானம் அன்னதானம் செய்கிறவனுக்கு வறுமையே வராது. அன்னதானம் செய்கிறவனுக்கு நோயே இருக்காது. அன்னதானம் செய்கிறவனுக்கு சினமே வராது. அன்னதானம் செய்கிறவனுக்கு சாந்தமே சாந்த சுரூபியாக இருப்பான். அன்னதானம் செய்வனுக்கு இல்லை என்ற பேச்சே இருக்காது, வறுமை என்ற பேச்சே இருக்காது. அன்னதானம் செய்கிறவன் பாதத்தின் செருமையை தாங்குவேன். நான் அன்னதானம் செஞ்சேன்னு அப்பா, ஆமாம் இன்னைக்கு அவ்வளோ இந்த மாதம் எத்தனை பேர் செஞ்சேன், 30 பேர் செஞ்சேன். அப்பா அவன் திருவடியை மானசீகமாக பூஜை செய்வான். நான் அருள் அவனுடைய ஆசி பெற்றுக்கொள்வேன். நான் செய்வன் யார் நீ யாரியா புலாலும் நீரா உன்ன மன சாப்பிட மாட்டேங்கிறான். என் குடும்பமே சாப்பிடாது. உங்கள் உங்கள் குடும்பத்தார் பாதத்தின் செருமையை தாங்குறான்டுவேன். எங்கள் மறுக்கமே சாப்பிடாது. நாங்கள் தான் சைவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் சைவ குடும்ப சைவ 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 முதலியார்கள், சைவ பிள்ளைமார்கள். ஆ அப்பா அப்பா அப்பேற்பட்டவர்கள், அப்பேற்பட்ட குடும்பமா நீங்கள். உங்கள் பா உங்கள் பிள்ளை உங்கள் குடும்பத்தாருக்கு பாதத்தின் சருமையை தூக்கிறேன்னா அப்போ என்ன செய்வீங்கண்ணா? என் குடும்பமே சைவ குடும்பம் தான், பெருமைக்குரிய குடும்பம், புண்ணியவானங்கள் குடும்பம். அப்போ என்ன செய்வியா? நாங்கள் மா எங்கள் குடும்ப சார்பாக அன்னதானம் செய்வோம்ண்ணா. அப்படியா? சரி. அவங்க இப்போ புண்ணியவான்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள், சுத்த சைவ குடும்பம். மாதம் 5 பேருக்கு அன்னதானம், 5 பேருக்கு 10 பேருக்கு அன்னதானம் செய்யும் குடும்பம். தெய்வீக குடும்பம் அது. அது போன்ற மக்களை பார்ப்பதே புண்ணியம். ஊருக்கு 10 குடும்பம் இருக்க வேண்டும். ஊருக்கு 100 குடும்பம், ஒரு துறையில் ஒரு 4000 3000 வீடு இருந்தால் அது 100 குடும்பமாவது அந்த மாதிரி குடும்பம் இருக்கணும். சுத்த செய்வ குடும்பம் அன்னதானம் செய்கிற குடும்பமாக இருக்கணும். ஊருக்கு ஊருக்கு ஒரு 10 குடும்பம் இருந்தால் போதும். வேண்டாம், ஊருக்கு 1-2 குடும்பம் இருந்தாலும் போதும். உயிர் கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசியாற்ற ஏதாவது செய்வ குடும்பம். உயிர் கொலை செய்யாத மக்கள், அன்னதான் மாத அன்னதானம் செய்யக்கூடிய மக்கள் ஊருக்கு 10 குடும்பம் இருந்தால் போதும். அந்த மக்களை பார்ப்பதே புண்ணியம். அவர்களால் மழை பெய்யும், அவர்களால் மழை பெய்யும். அது மாதிரி குடும்பம் ஊரில் ஒரு ஒரு ஊருக்கு 10 குடும்பம் இருந்தால் அந்த ஊர் அவர்களுக்கு அவருக்கு தான் மழை பெய்யும். அப்புறம் மற்ற குடும்பங்கள்லாம் அந்த அந்த அவர்களால் அந்த குடும்பத்தால் தான் மழை பெய்யும். அப்போ தான் அந்த ஊரே செழிக்கும்னு சொன்னோம். ஆக அது மாதிரி குடும்பத்தார்களை பார்ப்பது, அந்த மாதிரி குடும்பத்தை வளர்க்க வேண்டும். இப்போ ஏன் நம்ம பேசியிருக்கோன்னா, சைவத்தை வளர்க்க வேண்டும், அன்னதானம் செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்ய கூட்டத்தை உருவாக்கணும்னு சொன்னால், இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும். இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது. புயலோ பூகமோ கடல் கொந்தளிப்போ வரக்கூடாது. உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். அப்போ உலக மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு என்ன வேணும்ச்சுன்னா, பண்புள்ள மக்களை உருவாக்க வேண்டும், புண்ணியவான்களை உருவாக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.